இந்த வீடியோவில் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்ட கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்ல போகிறேன். எப்படி வந்து ஆட்டோகாடில் வந்து சர்ச்சபிள் பிடிஎஃப் க்ரியேட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ராஜவேல்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நான் இதுவரைக்கும் பிடிஎஃப் க்ரியேட் பண்ணும்போது அது சர்ச் ஆகுதா ஆகலையான்னு நான் இதுவரை பார்க்கலை, எனக்கு அதுக்கான தேவை வரல. இப்போ இங்கே கேட்டனால நான் வந்து ஒருக்கா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அது சர்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஆட்டோகாடில் வந்து ஒரு எம் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் டைப் பாருங்கள், எம் டெக்ஸ்ட்டு. நான் இப்போ இதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து பிளாட்டரில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டிடபிள்யூஜி டூ பிடிஎஃப் எடுத்திருக்கேன். பேப்பர் சைஸ் வந்து A4ல இருக்குது. பிளாட் ஸ்டைல் வந்து மோனோக்ரோமில் வச்சுருக்கேன். சென்டரும் ஃபிட் டு பேப்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் விண்டோ எடுத்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ இதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஃபைல் டைப்பு ஃபைல் நேமெல்லாம் ஆல்ரெடி அதில் இருக்குது, அப்படியே இருக்கட்டு. ஃபைல் நேம் நீங்கள் தேவை இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க, நான் டெஸ்ட் பண்ணணுங்கிறக்காக அப்படியே இருக்கட்டு. சேவ் பண்ணுறேன். இது வந்து இப்போ பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. கன்வெர்ட் ஆகி முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இதை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் இதில் கிளிக் பண்ணுறேன், இது செலக்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக வந்து சர்ச் ஆகும். நான் ஃபைண்ட் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன், இது சர்ச் ஆகுது. இந்த டாக்குமெண்ட் வந்து சர்ச் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு வந்து நிறைய பேஜஸ் ஒன்றுக்கு மேலே அதிகமான பேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேட்ச் பிளாட் பண்ணுவீங்க. பேட்ச் பிளாட் பண்ணுற போதும் நான் வந்து ஒரு லேஅவுட்டில் வந்து பேஜ் செட்டப் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். அதில் மாடிஃபை கொடுத்து அந்த லேஅவுட் என்ன செட் பண்ணி வச்சுருக்குன்னு பார்க்குறேன். நான் வந்து டிடபிள்யூஜி டு பிடிஎஃப் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே கொடுத்துருக்கேன். பேப்பர் சைஸு, சென்டர் பிளாட்டு, ஃபிட் டு பேப்பர் கொடுத்துருக்கேன். மோனோக்ரோம் கொடுத்துருக்கேன். இது எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதே அடுத்த பேஜ் அடுத்த லேஅவுட்டுக்கும் அதே தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து ரெண்டு லேஅவுட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை பப்ளிஷ் பண்ணுறேன். இங்கே வந்து பப்ளிஷ் டு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ப்ரீசெட் வந்து டிடபிள்யூஜி டு பிடிஎஃப் ப்ரீசெட்டு கொடுத்துருக்கேன். பப்ளிஷ் செலக்ட் பண்ணுறேன். ஃபைல் டைப்பை செலக்ட் பண்ணி நான் இப்போ கன்வெர்ட் ஆகுது. இது வந்து மல்டிபிள் பேஜஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப். இதுவும் நமக்கு சர்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். கன்வெர்ட் முடிஞ்சிடுச்சு, ஓப்பன் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதே மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, கிளிக் ஆகுது. டபுள் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் வந்து செலக்ட் ஆக டைம் எடுக்குது. ஓகே, செலக்ட் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இதுவும் சர்ச் ஆகும். நான் வந்து திரும்ப அதே மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சர்ச் ஆகுது. செகண்ட் பேஜ்லேயும் சர்ச் ஆகும். செகண்ட் பேஜும் அதே டீட்டெயில் தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலை, ஆனால் செகண்ட் பேஜ்லேயும் சர்ச் ஆகுது. நான் பண்ணின அதே ஃபார்மேட்டில் நீங்களும் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்ச்சபிள் பிடிஎஃபாக கிடைக்கும். நான் இதுக்கு வந்து என்னோடய அக்ரோபட் வெர்ஷன் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். மேபி வெர்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஒருவேளை சர்ச்சபிளாக வராமல் இருக்கலாமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அக்ரோபட்டை காட்டுறேன். அக்ரோபட் வந்து 2023 யூஸ் பண்ணுறேன். சேம் வந்து ஆட்டோகாடை பார்ப்போம். ஆட்டோகாடு வந்து 2024 யூஸ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் இதே வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒருவேளை வேறு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சர்ச்சபிளாக வரலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நமக்கு வந்து வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். நான் மல்டிபிள் பேஜஸை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணேன்னு உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கலன்னா என்னோடய பழைய வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து எப்படி ஆட்டோகாடை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கிளியராக டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.